நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ச்சனா வா. பெரியமா, கொஞ்சம் கீழே வாமா, சீக்கிரம். என்னாச்சு பெரியமா? நான் இத உனக்கு கட்டிவிட வந்தம்மா. என்ன இது? இது உனக்கு பாதுகாப்பா இருக்கும். இன்னைக்கு உனக்கு திடீர்னு உடம்பு முடியாம போச்சு, அதுக்காகத்தான் இதெல்லாம். இத நீ நிச்சயமா கட்டிக்கணும். இத ஒரு ஞானி கொடுத்தாரு. 12 மணிக்கு முன்னால நீ கட்டிக்கணுமா, அப்புறம் எதுவும் ஆகாது. ஏண்டா பெரியமா, இதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு? எனக்கு எனக்கு எதுவும் ஆகல, நான் நல்லதா இருக்கேன், இனிமேலும் எதுவும் நடக்காது. பெரியமா, நீங்க எதுக்கு இதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க? இது பாருங்க, நான் இது வரைக்கும் யாரும் நம்ம வீட்டுல இப்படி எல்லாம் கட்டி பார்த்ததே இல்ல. எங்க வீட்டுல வந்தனா கூட போட்டுக்கல. முதல்ல மந்திரம், அப்புறம் இந்த தாயத்தை. பாட்டி கூட சொல்லுவாங்க இதெல்லாம் மூட நம்பிக்கை பெரியமா, வேற ஒண்ணும் இல்ல. தெரியுமா, நானும் இதையெல்லாம் கட்டிக்கிட்டது இல்ல. ஆனா அர்ச்சனா, நான் யோசனை பண்ணிதாம உனக்கு இத கொடுக்கலான்னு வந்தேன். எனக்காக இத கட்டிக்கோ. என்ன விஷயம் பெரியமா? உங்க மனசுல என்ன கவலை பெரியமா? ப்ளீஸ், என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லுங்க. மனசுக்குள்ள அப்படி என்ன பயம் உங்களுக்கு? எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? இது என்னோட நம்பிக்கை. உனக்கு எந்த பிரச்சனையும் வராம உன்னை காப்பாத்த. இத பாரு அர்ச்சனா, ஒருவேளை உனக்கு கிரகங்கள் சரியில்லாம இருக்கலாம். கிரகங்களோட கெட்ட பார்வையில இருந்து இதுதாமா உன்னை காப்பாத்தும். கைய கொஞ்சம் காட்டுமா. என்ன பெரியமா, கெட்ட பார்வையா? என்ன பெரியமா, என்னென்னமா யோசிக்கிறீங்க நீங்க? என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க ப்ளீஸ் பெரியமா, என்ன விஷயம்னு சொல்லுங்க. அதான் சொல்றேன்ல, இதுக்கு மேல வேற எதுவும் இல்ல. ஏ, என்ன விஷயம்னு உனக்கு தெரியாதா? கொஞ்ச நாளா நமக்கு என்னெல்லாம் நடந்து போச்சு. நம்ம வீடு நம்மள விட்டு போயிடுச்சு. வியாபாரத்துல ஏகப்பட்ட பிரச்சனை. எல்லாரும் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, ஆனா எதுவுமே நடக்கல. நாம எவ்வளவு அனுபவிச்சிட்டோம்னு தெரியல. இதெல்லாம் திடீர்னு எப்படிமா நடந்தது? யோசிச்சு பாத்தியா பெரியமா? நமக்கு எல்லாம் கெடுதலாவே நடக்குதுன்னு எனக்கும் தெரியும். ஆனா அதுக்காக நாம நம்ம மேல நம்பிக்கை வைக்காம இந்த மாதிரி இப்படி தாயத்தை நம்பினா என்ன அர்த்தம்? நம்மளால எதுவும் செய்ய முடியாதா? நம்மால என்ன செய்ய முடியும் பெரியமா? நாம சந்தோஷமா நல்லா இருக்கும் போது அது நம்ம உழைப்பாலையும் அந்த ஆண்டவனாலையும் தானே நடந்ததுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இனிமேலும் ஆண்டவன் இஷ்டப்படிதான் நடக்கும். இதால எல்லாம் ஒண்ணும் நடக்காது அர்ச்சனா. இன்னைக்கு நீ தப்பிச்சிட்டம்மா. ஆனா ஒருவேளை ஏதாவது ஆயிருந்தா கொஞ்சம் நினைச்சு பாரு. இது விதியோட விளையாட்டா? அர்ச்சனா, இந்த தாயத்தை உன் குழந்தைக்காக, உனக்காக இல்லைனாலும் ஏமான அமைதிக்காகவாது கட்டிக்க. இந்த பெரியமா, ஒருவேளை என் தலையில அந்த மாதிரி ஏதாவது எழுதிருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. நீங்களாகட்டும், நான் ஆகட்டும், இல்ல அந்த தாயத்தாகட்டும். ஏன் வாக்குவாதம் பண்ற? என் மன தைரியத்துக்காக நினைச்சுக்க. இந்த கட்டிக்க. என் மனசுக்குள்ள ஒரே ஒரு தைரியம் தான், அது அவர்தான். அவர்தான் எனக்கு சக்தியை கொடுக்கறாரு. நான் ஒத்துக்கிறேன் பெரியமா. கொஞ்ச நாளா வீட்டுல நடக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்து நீங்க பயந்து போயிருக்கீங்கதான் என்னால புரிஞ்சுக்க முடியுது பெரியமா. அதனாலதான் நீங்க எங்களை எல்லாம் நினைச்சு கவலைப்படுறீங்க. என்ன நினைச்சு கவலைப்படுறீங்க? குழந்தைய நினைச்சு கவலைப்படுறீங்க. எப்பவும் கவலையா இருக்கு. ஆனா பெரியமா, நீங்க கவலையே படாதீங்க, நாம நல்லதா இருப்போம். ப்ளீஸ், நீங்க இந்த பிரம்மையை உங்க மனசுல இருந்து நீக்கிடுங்க. அப்படின்னா இதை நீ கட்டிக்க மாட்டேல்ல? அது எனக்கு இதுல நம்பிக்கை இல்ல பெரியமா. பெரியமா, எனக்கு உங்ககிட்ட இருந்து ஏதாவது வேணும்னா அது உங்களோட ஆசீர்வாதம் மட்டும்தான். இந்த வீட்டுல பிறக்க போற இந்த குழந்தைக்காக எல்லாரும் கடவுளை வேண்டிக்கோங்க.
வேற எதுவும் வேண்டாம். உங்க மனசு அமைதியா வச்சுக்கோங்க. என்ன பத்தி நீ கவலைப்படாதம்மா. பெரியம்மா இனிமே நான் கண்டுபிடிச்சுதான் ஆகணும். எதுக்காக நீங்களும் அம்மாவும் இந்த அளவுக்கு கவலைப்படுறீங்கன்னு எனக்கு புரியல. என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? தூங்குமா? மனசுக்குள்ள பயமா இருக்கு. அர்ச்சனா ட்ரீட்மென்ட் இருக்கிற ஹாஸ்பிடல் ரொம்ப தூரத்துல இருக்கிறதே எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க. திடீர்னு அர்ச்சனாக்கு ஏதாவது இந்த மாதிரி ஏற்பட்டா டக்குன்னு பக்கத்துல கூட்டிட்டு போக நல்ல ஹாஸ்பிடல் எதுவும் இல்ல. அதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பிரசவத்துக்கு அர்ச்சனாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாமா? என்னது? என் குழந்தை கஷ்டப்படுறது என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியலங்க. மத்தபடி வேற எந்த காரணமும் இல்லங்க. அர்ச்சனைக்காக மட்டும்தான் யோசிக்கிறேன். அவங்களும் இதானே ஆசைப்படுறாங்க. அர்ச்சனா இந்த நேரத்துல ஓய்வு எடுக்கணுங்க. அவளுக்கு எந்த வகையிலயும் எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது. நீங்க ஒரு தடவை அவங்க கிட்ட பேசி பாருங்களேன். அவங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. சரி, நான் நாளைக்கு டைம் பார்த்து பேசிக்கிறேன். ஆனா நாம ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். அவங்களுக்கு இந்த விஷயம் எந்த வகையிலயும் தப்பா பற்ற கூடாது. ஆமா ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க. எனக்கு எப்படியாவது அவங்க கிட்ட பேசுங்க. நீங்களும் பேசுங்க அம்மாவையும். சாரி, எனக்கு இதுதான் கிடைச்சது. ரோஜா கிடைக்கல. அதான் ரோஜா எல்லாத்தையும் தேடி தேடி நீங்க பறிச்சு கொடுத்துட்டீங்களே. ஆனா இந்த பூவும் அழகா தான் இருக்கு. இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சரி, நீங்க இப்ப சீக்கிரமா கிளம்புங்க. ஆமா ஐயரே. ஐயரா, நேத்து ராத்திரி ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க, அதனாலதான் உங்ககிட்ட பேச முடியல. அது அர்ச்சனா அந்த தாயத்தை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அவளுக்கு இதெல்லாம் மூட நம்பிக்கையா தெரியுது. அப்படியாம்மா, இந்த காலத்து பசங்களே அப்படிதான். அவ இதையெல்லாம் நம்ப மாட்டா. இப்ப நான் என்ன பண்றதுன்னு நீங்களே சொல்லுங்க. உங்க மருமகளுக்கு அதை கட்டி விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்ப ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னது? நீங்க சீக்கிரமா கோவிலுக்கு கிளம்பி வாங்க சொல்றேன். நானா? இப்பவே எப்படி? நான் அது ஐயரே, நான் ஒரு 10 மணிக்கு மேல வரனே. சரி, நீங்க 10 மணிக்கு மேலயே வாங்க. அப்புறம் நீங்க கொடுக்க வேண்டிய மிச்ச பணத்தையும் சரி எடுத்துட்டு வரேன். வச்சிடுறேங்க. சரிங்கம்மா. வணக்கங்க. அட அக்கா. அர்ச்சனா, இப்ப நல்லா இருக்கல? இப்ப நல்லா இருக்கேன். வாங்கக்கா, வாங்க, வந்து உட்காருங்க. வாங்க வாங்க வாங்கக்கா, உட்காருங்க. இப்ப உன் உடம்பு கொண்ணு இல்லையே, நல்லா தானே இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. பாத்தியா, மறுபடியும் உனக்காக எங்க ஊர் ஸ்வீட் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். தேங்க்யூக்கா, என் மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை. வாங்க வாங்க. வணக்கங்க. வணக்கங்க. சாரிங்க, காலையிலேயே வந்து நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அர்ச்சனாவுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டு போலன்னு வந்தேன். நான் நேற்று ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேங்க. கடவுளோட புண்ணியத்துல இப்ப நல்லதான் இருக்கா அர்ச்சனா? ஆமாங்க, இந்த மாதிரி நேரத்துல எவ்வளவு ப்ராப்ளம் வரும் தெரியுமா?
இப்போ இது ஆக்சுவலா லேபர் பெயின் கிடையாது, அதனால பரவாயில்ல. இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? இங்க அக்கம் பக்கத்துல வேற ஒரு நல்ல ஹாஸ்பிடல் கூட கிடையாது, எல்லாத்துக்கும் ரொம்ப தூரம் போகணுங்க. என்ன பண்றது, இந்த மாதிரி நிலைமையில எதையும் தள்ளிப்பட முடியாது இல்ல? கரெக்ட் தானே? இதுல வழி வேற சொல்லவே முடியாது. ரோடெல்லாம் ஒரே குண்டுங்குழியமா இருக்கு, இதுல ஸ்பீட் பிரேக்கர் வேற. அர்ச்சனா என்ன பண்ணுவா பாவம்? உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. என்னங்க பண்றது, எல்லாம் தலை எழுத்து. இந்த மாதிரி நேரத்துல எல்லாத்தையும் கடவுள் மேல பாரத்தை போட்டு உட்கார்ந்துரணும். அது வந்தமா, நேத்து பார்த்த டாக்டர் ரொம்ப நல்லவங்கதான். நான் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன். இல்ல இல்ல, எனக்கு டீ எல்லாம் வேண்டாங்க. எங்க டோபிக்காரனும் வந்துருவான், நான் கிளம்புறேங்க. டீ குடிச்சிட்டு போலாம்ல? இல்ல இல்ல, நான் வரும்போதுதான் டீ சாப்பிட்டுட்டு வந்தேன். நான் இன்னொரு நாள் வந்து குடிக்கிறேன். நீ எப்படி இருக்கேன்னு பாக்க தான் வந்தேன். சரியா? அப்ப நான் கிளம்புறேன். இது எல்லாமே உனக்குதான். சரி, நான் போயிட்டு வரேங்க. நான் போய் துணியெல்லாம் எடுத்துட்டு வரேன். நீங்க போய் எடுத்துட்டு வாங்கக்கா, நான் கொடுத்துறேன். அம்மா, என்னோட துணி எல்லாத்தையும் உங்க ரூம்ல தான் வச்சிருக்கேன். சரிம்மா அர்ச்சனா. துணி எல்லாம் முன்னாடியே எடுத்து வச்சிருங்க, நான் டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன். என்ன இப்படி கடுகடுன்னு பேசுற? உனக்கு டைம் இல்லனா பரவாயில்ல, விட்டுடு. நாங்க வேற யார்கிட்டயாவது துணியை கொடுத்துக்கறோம். ஐயோ இல்லக்கா, அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. எனக்கு வேலை ரொம்ப அதிகம் இல்ல. உங்ககிட்ட நான் என்னன்னு சொல்றதுக்கா, எனக்கு கோவில் அந்த கோவில் ஐயர் மேலதான் வருது. கோவில் ஐயரா? அதான், பக்கத்து கோவில் இருக்காரே அந்த ஐயரு. அந்த ஆள் கிட்ட இருந்து பணத்தை வாங்கணும். சரியான ஏமாத்துக்காருக்கா. ஏ, என்னாச்சு? அதான் என் வீட்டுல இருக்கானே சரியான குடிகார, வேலை வட்டிக்கும் போறதில்ல. எனக்கு இதுல வர குழந்தையே பிறக்கல, அதனால என்ன பிடிச்சு கத்துறான். ஒரு நாள் என் புருஷன் அந்த ஐயர் கிட்ட போனான். அந்த ஐயரும் என் புருஷன் கிட்ட தினமும் பூஜை பண்ணு, குழந்தை பிறக்கும் சொன்னான். அந்த ஆளு பேச்சுக்கு நாங்க மயங்கிட்டோம். என்னத்த சொல்றது, தினமும் ஓமம் பண்ணணும், பூஜை பண்ணணும்னு பணத்தை புடுங்குறான். எல்லாத்தையும் பண்ணும், ஆனா 2 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை பிறக்கவே இல்ல. இப்ப என் புருஷன் வேற புடிச்சுக்கிட்டான். இன்னொரு பூஜை பண்ண உனக்கு நல்ல வேலை கிடைக்கும்ங்கிறான். நீங்களே சொல்லுங்கக்கா, பூஜை பண்ண எங்கேயாவது வேலை கிடைக்குமா? அப்படின்னா தெரிஞ்சோ எதுக்கு அந்த ஆள் கிட்ட போறீங்க? இனிமே அந்த ஆள் கிட்ட எல்லாம் போக மாட்டோம். அந்த ஆள் கிட்ட கொடுத்த பணத்தை முதல்ல புடுங்கலான்னு காத்துட்டு இருக்கேன். பெண் என்னவோ எனக்கு புரியவே இல்லங்க. சித்தி, நான் அவங்கிட்ட பேசுறேன். பேசி என்னப்பா பிரயோஜனம்? அவன் நம்ம கிட்ட உண்மையை சொல்ல போறது இல்ல. போன தடவையே யாருக்கும் தெரியாம சினிமா பார்க்க போயிட்டான். அவன் பாக்கெட்ல இருந்த டிக்கெட்டை வச்சுதான் நானே கண்டுபிடிச்சேன். நீங்க கவலைப்படாதீங்க, ஸ்கூல் டீச்சருக்கு ஃபோன் பண்ணி நான் கேக்குறேன். சரி. அர்ச்சனா எங்க? அது வந்து நான் ஓய்வு எடுத்துக்கொண்டு அனுப்புனேன். அவன் நல்லா தான் இருக்கா? இருந்தாலும் இந்த சமயத்துல நல்லா ஓய்வு எடுக்கணும்ல. ஆமா அத்தா, டாக்டர் கூட அவளை நல்லா ஓய்வு எடுக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆமாமா, பெரியமாங்க அவங்க ரூம்ல இருக்காங்க. அண்ணி நேத்திக்கு ரொம்ப பயந்து போயிருந்தாங்கல்ல, அவங்கள பார்த்து எனக்கு கவலை ஆயிடுச்சு. சரி கார்த்திக், எல்லா ஃபைல்ஸையும் எடுத்துக்கோ, நாம கிளம்பலாம். சரி. எனக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட ஆபீஸ்க்கு போகணுமா? ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அப்புறம் மீட்டிங் இருக்கு. ஓ, உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் பேசணும். இப்போ உங்களுக்கு நேரம் இருக்குமா பேசுறதுக்கு? என்ன பேசணும் சொல்லுமா சாந்தி. அது அர்ச்சனாவை பத்தி தான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அர்ச்சனாவை பிறந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாமா? குழந்தை பிறக்கிற வரைக்கும். என்னம்மா சாந்தி, நம்ம வழக்கப்படி மாமியார் வீட்டில் தானே பிரசவம் ஆகணும், சம்பிரதாயமாச்ச. திடீர்னு ஏன் அவளை பிறந்த வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்ற? அது இல்லக்கா, அவளோட பிறந்த வீட்டில் அவளை நல்லபடியாக கவனிச்சுப்பாங்கல்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். நேத்து அவஸ்தப்பட்டால்ல, அதுக்காக தான் இப்படி கேட்குறியா? இல்லைங்க, அதுக்காக இல்லை. எனக்கு அர்ச்சனாவை பற்றி ரொம்ப கவலையாக இருக்குங்க. அர்ச்சனா சின்ன வயசுல இருந்து
எந்த குறையோ கஷ்டமோ பார்த்ததே இல்லைங்க. நாம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அர்ச்சனாவுக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்க முடியலையே. நாம எல்லாரும் அர்ச்சனாவுக்கு எல்லா சுகமும் கிடைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா இங்க அவளால ஓய்வு எடுத்துக்க முடியறதில்ல. இதே பிறந்த வீட்டுல இருந்தானா அவளுக்கு இன்னும் நிறைய ஓய்வு எடுக்க நேரம் இருக்கும்ல. அப்புறம் அது வந்துக்கா அர்ச்சனாவோட மனசும் இந்த நேரத்துல அமைதியா இருக்கணும் இல்லையா? இங்கதான் தினம் தினம் ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்குல்ல, வீட்டு பிரச்சனை, மத்த பிரச்சனை. அவ அர்ச்சனாவா எதுவும் நம்ம கிட்ட சொல்லலதா, ஆனா அவளுக்கும் கவலையா இருக்கும் இல்ல. இந்த மாதிரி நேரத்துல அவ சந்தோஷமா இருக்கணும். அப்புறம் அர்ச்சனாவோட பிறந்த வீட்டுல இருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தானே இருக்கு. ஒருவேளை அவசரமா போகணும்னா அவங்க பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாங்கல்ல. அவ பிறந்த வீட்டுல இருந்தானா அவ மனசு சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் அவளை நல்லா பாத்துப்பாங்க. பொதுவா பொண்ணு அம்மா கூட இருந்தா சந்தோஷமா தானே இருப்பா. ஆனா அவ உன்னையும் தானே அம்மாவா நினைச்சுக்கிட்டு இருக்கா? உண்மைதான்க்கா, அர்ச்சனா எனக்கு பொண்ணுதான். அதனாலதான் நான் அவளை பத்தி இந்த அளவுக்கு யோசிச்சிருக்கேன். அவ மேல நாம அன்பு பாசம் எவ்வளவு வேணாலும் காட்டலாம், ஆனா அதை விட ரொம்ப முக்கியம் அவ நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். அவ மனசு அமைதியா இருக்கணும். அவ சந்தோஷமா இருக்கணும்ல. இங்க தண்ணி பிரச்சனை, கரண்ட் பிரச்சனை, தன்னோட சீமந்தத்துக்கு தானே எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு பண்ணா. எல்லாம் நமக்கு சிக்கனம் பண்றதுக்காக அவ நம்மள பத்தி இந்த அளவுக்கு யோசிச்சு இந்த அளவுக்கு கவலைப்படும் போது நாமளும் அவ சந்தோஷத்தை பத்தி கொஞ்சமாவது யோசிக்கணும்ல. நீ சொல்றது என்னமோ சரிதான், ஆனா நம்ம வழக்கப்படி முதல் குழந்தை பூந்த வீட்டுல தானே பிறக்கணும். ஆமா, இந்த சம்பிரதாயத்தை எல்லாத்தையும் யோசிச்சுதான் நான் இவ்வளவு நாள் அமைதியா இருந்தேன். இன்னொரு விஷயம் பாருங்களேன், அர்ச்சனாவோட பிறந்த வீட்டு வழக்கப்படி சீமந்து முடிஞ்சு குழந்தை பிறக்கிற வரைக்கும் பொண்ணு அம்மா வீட்டுலதான் இருப்பாளா? ஏற்கனவே ஒரு தடவை அர்ச்சனா தன்னோட குழந்தைய இழந்துட்டா. இந்த தடவை நம்ம பக்கம் அவளுக்கு எந்த குறையும் வைக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சாந்தி சொல்றதுலயோ எந்த தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். கார்த்திக், நீ என்னப்பா நினைக்கிற? அது பெரியவங்க நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா இப்போ பிரச்சனை என்னன்னா, இதுக்கு அர்ச்சனா சம்மதிக்க மாட்டா. ஆமாப்பா, அர்ச்சனா அங்க போறதுக்கு சம்மதிக்க மாட்டாதா? மத்த நேரமா இருந்தா கூட அவ நிச்சயமா கிளம்பி போவா. ஆனா நம்ம வீட்டு நிலைமை இப்படி இருக்கும் போது அவ எப்படி போவா? கார்த்திக், நீதான்ப்பா அர்ச்சனா கிட்ட பேசணும். அவளுக்கு புரிய வை, நீதான் அவளை சம்மதிக்க வைக்கணும். ஆமா கார்த்திக், சமயம் பார்த்து இத பத்தி நீ அர்ச்சனா கிட்ட பேசு. அம்மா, நீங்க டெலிவரிக்கு அர்ச்சனாவை இங்க கூட்டிட்டு வரணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா மாமா சொல்றதும் கரெக்ட் தானே, அங்க யாரும் தப்பா நினைக்க கூடாதுல்ல. அதுவும் இந்த மாதிரி அவங்க சூழ்நிலை மாறி இருக்கிற நேரத்துல. வந்தனா, எனக்கு இதெல்லாம் நல்லா புரியுதுமா. எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா என்ன பண்றது, நான் தாயாச்சே, மனசு கேட்க மாட்டேங்குதே. அது மட்டுமா, அர்ச்சனா நம்ம வீட்டு பொண்ணும் தானே, நமக்கும் அவ மேல சில கடமைகள் இருக்குல்ல. அவ புகுந்த வீட்டுல அவளுக்கு எல்லாம் நல்லபடியா நடத்தணும்னு ஆசைப்படுறாங்க, நம்மளும் அதான் ஆசைப்படுறோம். அப்புறம் அம்மா, நீங்க அர்ச்சனாவோட மாமியார் கிட்ட போய் அர்ச்சனாவை இங்க கொண்டு வந்து விடுங்கன்னு சொன்னா அவங்க நிச்சயமா மறுத்து பேச போறது இல்ல. ஆனாமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்த ரெண்டு குடும்பமும் இதுக்கு ஒத்துக்கிட்டா கூட அர்ச்சனா இங்க வரத்துக்கு சம்மதிப்பாளா? நீ அந்த நியூஸ் படிச்சிருக்கல? என்ன நியூஸ்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துச்சு, ஒரு பொம்பளைக்கு டெலிவரி பிளேன்ல நடந்துச்சாம். அப்படியா? நேத்து ராத்திரி அந்த நியூஸ் பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பிளேன்ல டெலிவரி ஆச்சுன்னா அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்ல. அவங்க கனடா போயிட்டு இருந்தாங்களாம், அப்போ திடீர்னு பிளேன்ல அவங்களுக்கு வழி வந்துருச்சாம். அப்புறம் என்னாச்சு, பிளைட் எங்கேயாவது லேண்ட் பண்ணாங்களா என்ன? இல்ல, குழந்தை ஃப்ளைட்லயே பிறந்திருக்கு.
இது ஒரு வகையில அற்புதம் தான் சொல்லணும். ஆனா யோசிச்சு பாரு, அவங்களுக்கு அப்ப எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கும். பொதுவா 9வது மாசத்துல டாக்டர்ஸ் ஃப்ளைட்ல எல்லாம் டிராவல் பண்ண அனுமதிக்கவே மாட்டாங்க. அவங்க இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்துட்டாங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும். ஆனா அது டெலிவரி டைம்னு அந்த கப்பலுக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. குழந்தை பிறக்க போற டைமை யாராலையும் சொல்ல முடியாது. அதெல்லாம் நம்ம தலையில எழுதிருக்கு. எங்க எழுதிருக்கோ அங்கதான் நடக்கும். அது ஃப்ளைட்டா இருந்தாலும் மாத்த முடியாது. என்ன யோசிக்கிறீங்க? பார்க்கலாம். நம்ம குழந்தை தலையில என்ன எழுதிருக்கோ, நம்ம குழந்தை இந்த வீட்டுல பிறக்குமா இல்ல நம்ம பழைய வீட்டுல பிறக்குமா இல்லனா உங்க அம்மா வீட்லயா? எங்க அம்மா வீட்ல எதுக்கு நடக்கும்? ஐ மீன் அது அப்படியே பேசிட்டு வந்தல்ல, அதான் அந்த வீடு ஞாபகம் வந்துருச்சு. அதுவும் இல்லாம கஷ்டமான நேரத்திலயும் அந்த வீட்டுல எவ்வளவு ஜாலியா இருந்தோம்ல. இல்ல இல்ல கார்த்திக், நம்ம குழந்தையோட டெலிவரி எங்க நடக்கும் தெரியுமா? அதோட அம்மா, அப்பா, தாத்தா பாட்டி, பெரிய தாத்தா பாட்டி எல்லாரும் இருக்கணும்.